ஹலோ மனசாட்சாத் மனசாட்சிடா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று ஆனால் நான் ரெண்டு நாள் ரொம்ப பைத்தியம் மாதிரி ஆகிட்டாங்க. ஆர்சிபி ஜெயிச்சிச்சினால எப்போவுமே எலிமினேட்டரில் குவாலிஃபை ஆனால் ஒரு மாதிரி ஒரு க்ரீஞ்சு. நான் எப்போவுமே க்ரீஞ்சு மாதிரி தான் பண்ணுவேன், ஆனால் நேற்று ஓவர் க்ரீஞ்ச் ஆயிடுச்சு ரெண்டு நாள் ஆர்சி. எனக்கே அது தெரியுது. ஸோ ஆர்சிபி நான் விராட் கோலி பைத்தியம். நான் விராட் கோலி எனக்கு மூணு ஆறு வயசுலேருந்து எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால விராட் கோலி கபாட் இப்படி பண்ணாமல் நானும் அவரை பார்த்து கபாட் இப்படி பண்ண ஆரம்பிப்பேன். அவரை பார்த்து நானும் இப்படி பண்ணிடுவேன். எனக்கு அது என்னன்னே தெரில அவரை பார்க்கும்போது. ஆனால் நம்ம சிஎஸ்கே தோத்தது அதை ஞாபகத்துக்கு எனக்கு வரலை. நான் சென்னையிலே பிறந்தேன், சென்னையிலே வளர்ந்தேன். எனக்கு சென்னை தான் சோறு போட்டுச்சு, சென்னை தான் எனக்கு எல்லாமே பண்ணிச்சு. நான் சென்னையை நேற்று மறந்துட்டேன், என்னன்னே தெரில. ஆர்சிபி கப்பே அடிக்கலையா? சரி, 16 வருஷம் கப்பே அடிக்காத ஒவ்வொரு மேட்சும் எனக்கு எல்லா சீசனில் தோதுக்கும் போது ரொம்ப ஒரு பரிதாபமாக இருக்கும். எல்லா விராட் கோலிக்காக விராட் கோலிக்காகவும் எனக்கு அந்த பரிதாபம் வந்துடும். ஸோ நம்ம தோனி அண்ணன் நம்ம மறந்துட்டோம். நாட்டுக்காக நம்ம இந்தியா கேப்டன்ரா, முன்னாள் கேப்டன், எவ்வளோ கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு, எவ்வளோ ரெக்கார்டு. 3 ஐசிசி ட்ராஃபி வாங்கி கொடுத்த ஒரே கேப்டனு. நான் மறந்துட்டேன், மறந்து போயிட்டேன் நான். சென்னை தோத்து, ஏ தோனி அண்ணன் ரிட்டையர்ட் ஆக மாட்டார். அவர் இப்போ தோத்துட்டார்ல, இப்போ சென்னை தோத்துடுச்சு இல்லை. ஆக்சுவலாக இந்த வருஷம் சென்னை சேப்பாக்கத்தில் ஃபைனல் நடக்குது. இங்கே நடந்து சென்னை ஜெயிச்சுருந்தா ரிட்டையர்ட் ஆகிருப்பார். இப்படியோ சக்ஸஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருப்பார். ஆனால் தோனிலாம் எங்களுக்கு எங்கள் தலைவன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் ஆர்சிபியை அடுத்த மேட்ச்சில் போட்டு தள்ளிட்டு வருவார். கப் அடிக்கோங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் நெக்ஸ்ட் இயர். ஸோ நான் சென்னை ஃபேன் தான். எனக்கு திடீர்னு விராட் கோலி மேலே, விராட் கோலி ஃபேன். நான் விராட் கோலி ஃபேன் ஆக்சுவலாக, ஆனால் தான் ஆர்சிபிக்கு ஆர்சிபி ஆர்சிபின்றேன். விராட் கோலி ஆளுனா கூட தலைவனே திட்டு வரேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா ஒழுங்காக ஆடுங்கன்னு திருடா மாட்டேன், கொஞ்சம் வருத்தப்படுவேன். ஸோ ஒரு எனக்கு 4 பால் 10 ரன்னு வரும்போது தோனி ஃபுல் டாஸ், தோனி அண்ணன் ஃபுல் டாஸ் சிக்ஸர், தலை ஃபுல் டாஸ் சிக்ஸ் வச்சோன்னு சென்னை ஏதாவது செய்ய போது உர்ரா ஆர்சிபிக்கு லக் இல்லடா அவ்வளோதான்டா அப்படின்னு பார்த்தோம். அவுட் ஆஃப் த பார்க் போது தினேஷ் கார்த்திக் அண்ணன் சொல்லிக்கிற மாதிரி புது பாலில் தான் அவர் அவுட் ஆனார். அது டைமிங் தாங்க எல்லாம் கடவுள். மழை பெஞ்சின்னா ஆக்சுவலாக சென்னை தான் வின்னு. நெட் ரன் ரேட் படி பார்த்தா 100 ரிசல்ட் வந்துருந்தா சென்னை தான் வின்னு. அந்த மழையே நின்று பெங்களூரில் கடவுள் யோசிச்சுக்கிறார் போல, சரிடா இந்த வாட்டி இவனுக்கு சென்னையை தோகச்சுட்டு போட்டண்டா பிளே ஆஃப்ஸில், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இவனுங்களா அப்படின்னு ஆண்டவர் கடவுள் வந்து தாட்டு. இறைவனும் அல்லாஹ் ஜீசஸ்ஸு எல்லா கடவுளும் நினச்சிருப்பாங்க இவன் எல்லாமே. சரி இவங்க ஜெயிச்சுட்டு போட்டால் மழை கொடுக்க தேவையில்லன்னு அவர் யோசிச்சுருக்கிறார் போல. அதனால தான் மழை வரலை. ஏதோ லக்கு அதிசயம் ஆர்சிபிக்கு. ஆக்சுவலாக நைட்டு 8 மணிக்கு அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு 8 மணிலேருந்து நைட்டு 12:30 வரைக்கும் மழை இருக்குதுன்னு பெங்களூர் வெதர் ரிப்போர்ட்டு ஃபோர்காஸ்ட்டாக சொல்லிச்சு. 90% கிட்ட மழை இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து 8 மணிக்கு பேஞ்சிது. அவங்க சொன்ன மாதிரி 8 மணிக்கு பேஞ்சிது, 8:30 மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் மழையே வரல 8:30 மேலே. 8:30 நைட்டு 12:00 வரைக்கும் மேட்ச் நடக்கிற வரைக்கும் மழையே வரல. செமையான லக்கு தான் ஆர்சிபிக்கு அது. ஏய் தலைவன் ஆடுவார் அத்த வருஷம் தோனி. நான் பர்காட்டுறேன் சிஎஸ்கி. நான் ஆர்சிபி ஜெயிச்சதை தவிர யார்கிட்ட தோத்தாங்கிற அந்த தாட்டே எனக்கு திடீர்னு வரலை. வெற்றி வெற்றி அதான் தளபதி கூட சொல்லுவார்ல, வெற்றி கண்ணை மறைக்கும் தோல்வி தான் கற்றுக் கொடுக்கும்னு. ஸோ அதை வெற்றி 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 நான் கண்ணு மறைச்சிருச்சு அப்படியே எனக்கு. நம்ம 5 வாட்டி கப்புங்க சிஎஸ்கே, 5 வாட்டி கப்பு. அப்புறம் என்ன அவனுக்கு பாவம் ஜெயிச்சுட்டு போட்டாமே ஒரு கப்பு. 5 கப்பு இருக்குது. 2010, 2011, 2021, 2023, 2018, 2021, 2023, 5 கப்பு இருக்குது. 18 ஓட்டுட்டேன், 10 மும்பையை போட்டோம். மும்பை அம்பானியை விரிச்சிட்டு அடித்தோம். 10, 11 இவனுங்களாக தான் போட்டோம். பெங்களூர் நம்ம சேப்பாக்கத்தில் போட்டோம். அதோட 18 வேங்கடே மும்பையில் சன்ரைசர்ஸை போட்டோம். 21 துபாயில் கொல்கட்டாவை ஜெயிச்சிட்டோம். துபாயில் போட்டோம் கொல்கட்டாவை. கொல்கட்டா போயினா 21 ஏதோ கொரோனா டைம் தான், அதனால் இங்கே மேட்ச் நடக்கல. இந்தியாவில் துபாயில் நடந்து துபாயை போட்டோம். 23 வந்து இங்கே குஜராத்தில் ஜெயிச்சிட்டோம் அகமதாபாத்தில்.
ஸோ அஞ்சு கப்பு நம்ம கிட்டே இருக்கு. பாவம் ஒரு கப்பு விராட் கோலி என் தலைவன் இந்தியா கப்பு வேர்ல்ட் கப்பையும் மிஸ் பண்ணிட்டார். 2023 வேர்ல்ட் கப்பு மிஸ்ஸு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2021 மிஸ்ஸுடு, வேர்ல்டு T20 2020 நடந்த அந்த 2021-22 நடந்த வேர்ல்டு T20 செமிஃபைனலில் போயிடுச்சு, குவாலிஃபையே ஆகலை இந்தியா. ஆக்சுவலாக ஒன்று இதில் 2023 வேர்ல்டு கப் ஃபைனலில் தோத்துதுங்க இந்தியா. இந்தியா ஒரு மேட்ச்சு கூட தோக்காத அந்த ஒரு ஃபைனலில் அந்த ஒரு மேட்ச் போச்சு, ஹார்ட் பிரேக். சரி, அதனால தான் விராட் கோலி மேலே ரொம்ப அண்ணன் மேலே ரொம்ப ஃபேன் ஆகி ரொம்ப எமோஷன் ஆகி ஒரு கப்பை ஒரு கையில் பிடிக்கணும், அது இந்த ஐபிஎல் கப்பாவது ஒரு ஆர்சிபிக்காவது இந்த கப்பை பிடிக்கணுன்ற ஒரு இதெல்லாம் தவிர, நான் சென்னையெல்லாம் இன்றைக்குமே என் பிறந்த மண், எனக்கு சோறு போட்ட இடம் சென்னை, இந்த நான் என்றைக்குமே யாருக்காகவும் எவனுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆல்வேஸ் நான் சிஎஸ்கே ஃபேன் தான். சிது ஆர்சிபி மேலே கொஞ்சம் பரிதாபம் வந்துருச்சு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் தோனி அப்செட் ஆன ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக கவலையாயிடுச்சு. சரி, விட்டு கொடுத்து விட்டு கொடுக்க தேவை, நம்மளும் போராடணும், அவங்க போராடினாங்க, நம்ம நமக்கு போகிறோம், நமக்கு ஆண்டவன் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டான். விட்டு போன வருஷம் அடித்த ஜடேஜா இந்த வருஷம் அடிக்கல, பார்த்துக்கலாம். விடுங்க 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 ஃபேன்ஸ், சிஎஸ்கே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். வாடா மச்சான், வாடா மச்சான், ஸ்ரீகாந்த் அண்ணா, ஐயா ஸ்ரீகாந்த் புலவரே, சிகாந்தையா வாம் மச்சான், வாம் மச்சான் மஹி, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் தலைவர் அடுத்த வருஷம் வருவார், கம்பேக் கொடுப்பாரு தோனி அண்ணன். மஹி பாய், பாய் பாய்.